வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிப்ரவரி ஆறு வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு ஆம் அன்பர்களே நம்ம இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் அறிவு என்பது தான் தெய்வம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் ஆனால் இந்த அறிவை நாம் எந்தளவு அது தெய்வமாக மதித்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு அப்பப்போ கோபம் வருது அது இயல்பு தான் இல்லைன்னு சொல்லலை மூணாவது அறிவு அப்படிங்கிற கோபம் எறும்பிலிருந்து நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துக்கிட்டோம் ஆனால் இந்த அறிவு உணர்ச்சியால் கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த கோபத்தை அந்த அறிவாலே என்ன பண்ணணுங்க கட்டுப்படுத்திக்கிட்டு ஏற்கனவே இதுபோல் நடந்து கொண்டதுனால என்ன லாபம் இப்போ நாம் கொஞ்சம் அடங்கி போய்விடலாம் அப்படின்னு சொல்ல அந்த அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி விழிப்பு நிலையோடு அந்த நிலையில் நாம் தவறு செய்யாமல் இருந்தால் அதுதான் உயர்வு ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய மனோநிலையை விழிப்பு நிலையில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த விழிப்பு நிலையோடு இருக்கும்போது தான் மனமானது தெளிவாக இருக்கும் எந்த ஒரு உயிரையும் தன்னுடைய உயிர் போல நேசிக்கக்கூடிய ஒரு அன்பும் கருணையும் இருக்கும் தான் அங்கே மனிதனுக்கு உயர்வு வருகிறது ஓடக் காண்பது போகியர் உள்ளம் ஒடுங்க காண்பது நாணியர் உள்ளம் சொல்லுவாங்க எழுத்தவங்க கூட போ மலைத்தவங்க கூட பார் சாமி அதை தான் சொல்வார் அறிவதனை கருவினிலே இழை இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதியுறும் அருகுணமும் சீராம்னு சொல்வார் நம் மனதை ஓர்மை நிலையில் ப பண்படுத்தி அகத்தவம் ஆற்றும்போது தான் அந்த அறிவை நம்மால் என்ன பண்ண முடியுங்க அந்த உணர்ச்சியை வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் போது தான் அங்கே மனிதன் உயர்வு பெறுகிறான் எப்பயுமே இந்த மனமானது நல்ல விஷயங்களை நினைக்காது உள்ளுணர்வு வர வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறோம் அந்த உள்ளுணர்வு அடிக்கடி வருவதற்கு நம் மனதை எப் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதை நாம் செய்யாவிட்டால் யார் செய்வதுங்க இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்வது அந்த விழிப்பு நிலையோடு இருந்து மனதை உயர்த்தி வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாகப் பெற அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப